எல்லாம் பாருங்க, இது அபிஷேகம், இது அறிவு. என்னதான் அறிவு இருந்தாலும் அபிஷேகத்துக்கு முன்பாக அது தலை வணங்கித்தான் ஆக வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். சோ காட்ஸ் கைடன்ஸ் உங்களை பாதியில் விழவே விடாது. நீங்க லெஃப்டோ ரைட்டோ மாறி போனாலும் மறுபடியும் அந்த ஸ்டார் பாருப்பா, திரும்ப திரும்ப ஏறோதே பார்த்துக்கிட்டு இருக்கே நீ, திரும்ப திரும்ப இந்த ஸ்டாரை தான் பார்க்கணும். ரெண்டாவது தடவை அடிபட்டு உனக்கு இப்ப மறுபடியும் இந்த ஸ்டார் வந்துருச்சு. வந்தவொடனே ஆனந்த சந்தோஷமா இருக்கேன், கையை தூக்குங்க, கையை தூக்கி சந்தோஷப்படுங்க. ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். ஸோ இந்த ஸ்டார் அப்படியே என்ன செய்து நேராக கூட்டிகிட்டு போய் இயேசு இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருது. இந்த ஸ்டார் யார் சொல்லுங்க? ஸ்டார் இயேசு கிடையாது, படுத்திருக்கிற இயேசு. ஸ்டார் யார்? வெளிப்படுத்துதல் எத்தனாம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் 20 வசனம் வாசிப்போம். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஞானிகளை வழி நடத்துவதற்கு ஒரு ஸ்டாரை பயன்படுத்தினர். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவனிடம் ஜனங்களை வழி நடத்துவதற்கு தேவன் இன்றைக்கும் ஸ்டார்ஸ் தான் பயன்படுத்துறாரு. கையை தட்டுங்க. யார் அந்த ஸ்டார்ஸ்? பாசிப்போம். என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும், அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். தூதர்களாம். கை தட்டுங்க. மெசஞ்சர், மேன் ஆஃப் காட், பிரீச்சர். ஆமென். பிரீச்சர். ஸோ இந்த ஸ்டார் யார் சொல்லுங்க? தூதர்னா யாரு? மெசஞ்சர், செய்தி கொடுக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஸோ ஊழியக்காரன பைபிள் என்னதான் சொல்லுது? ஸ்டார் தான் சொல்லுது. லோக்கல்ல சிலருக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் நம்மளை ஸ்டார்ன்றார். கொஞ்சம் நல்லா சைன் பண்ணா சூப்பர் ஸ்டார். ஆமா, இன்னும் நல்லா சைன் பண்ணா சுப்ரீம் ஸ்டார். வெதர் சூப்பர் ஸ்டார் ஆர் சுப்ரீம் ஸ்டார், அதெல்லாம் அடுத்த விஷயம். நான் ஒரு ஸ்டார். கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆமே. அதான் பைபிள் சொல்லுது, அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் வான மண்டலங்களில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். ஸோ ஊழியம் பண்ணுறவன் யாருன்னா ஸ்டாரு. எதிரிகள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் நம்ம ஸ்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஸ்டாரை பார்த்த உடனே மக்களான் கை தட்டான். இது சிலருக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்காது. நம்ம பற்றி பேசலை, பொதுவாகவே வெளியில் இப்போ பசங்க ஃபேன்ஸ் மாதிரி கை தட்டும்போது அது இந்த ட்ரெடிஷ்னல் பீப்புள் பிடிக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஸ்டாரை பார்த்தா சந்தோஷம் வரதா சார் செய்யும்? ஏன் சினிமாவில் இருக்கிற யூஸ்லெஸ் ஸ்டார்ஸை பார்த்தாலே ரசிகர்கள் கை தட்டும் போது, இங்கே ஒரிஜினல் அது. ஆமே. அவங்கெல்லாம் ரியல் ஹீரோஸ், பட் வி ஆர் ரியல் ஹீரோஸ். அவன் வந்து ஒரிஜினல் ஸ்டார் கிடையாது, அவன் மின்மினி பூச்சி. ஆனால் உண்மையான ஊழியர்கள் தே ஆர் ஒரிஜினல் ஸ்டார்ஸ். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்களை இயேசுவினிடத்தில் வழி நடத்துகிறார்கள். ஸோ ஸ்டாரை பற்றி ரெண்டு விஷயம் நான் பேசியாச்சு. இப்போ குழந்தை எங்க இயேசுனாருங்க? மரியாதவாமா, இங்கேருந்து உட்கார், முடிச்சிருவோம், உட்கார். வருஷத்துக்கு ஒரு டிக்கெட் நம்ம கிளீனாக கிடச்சிருச்சியா?
இன்னொரு விஷயம், இயேசு நீங்க பார்க்க வரும்போது இயேசுனார் எந்திரிச்சு நடந்துகிட்டு இருந்தாரு. எந்திரிச்சு வந்து ஏன்னா இவங்க வந்து பிள்ளையை வீட்டிலே கண்டு மெய்ப்பர்கள் வந்து முன்னணியில் பார்த்தாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு தான் வருவாங்க. இவன் யாருன்னா பாதி ஸ்டாரு பாதி மோர், இப்படி குரூப்பு, இப்படியே உலகத்தை தேடி தேடி, உலகத்தில் பாதி, அப்புறம் கைடன்ஸ் பாதி, அப்புறம் பணக்காரையும் பாதி, அப்புறம் வந்து கைடன்ஸ் பாதி, அப்புறம் வந்து இப்படியே போயிட்டுருக்கிறாள், அப்புறம் சினிமா பாதி, இந்த பாதி, அப்படியே வந்து உலகத்தில் மிஸ் பண்ணுறது கைட் பண்ணு, மிஸ் பண்ணுறது கைட் பண்ணு. ஆனால் வந்து சேர்ந்துருவேன் காணானுக்கு, 40 வருஷம் கழித்து வந்து சேருவேன். இவங்க வந்தப்ப சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஏசுனார் எந்திரிச்சு நடந்துட்டாரு வீட்டிலே கண்டு. எங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, டேக்ஸ் எழுதுறாரு. ஆமாம்னு சொல்லுங்க. சரி, எப்படியோ கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. கிரைஸ்ட் இங்க இருக்கிறாரு. ஆனால் நமக்கு கணக்கு என்னன்னா வந்து பிறந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் ஏசுனார் வந்து அவங்க மண்டையில் கொட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டார், குனிங்கினால் நடந்துகிட்டு இருக்க நடக்கிற லெவலில் நிற்கிறார். நல்லா கவனிங்க, கிரைஸ்ட் மீன்ஸ் அனாயிட்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்துன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துன்னுவே நீங்கள் அபிஷேகம்னு சொல்லணும். கிறிஸ்து, கிறிஸ்து என்ற உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அபிஷேகம். ஞானிகள் என்ற உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அறிவு. சொல்லுங்க, அறிவு. இவர்கள் குழந்தைய பார்த்தோன்னே என்ன செஞ்சாங்க, அப்படியே முழங்கால போட்டு, குழந்தைய பார்த்தோன்னே எடுத்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இல்லப்பா என்ன செய்யணும் சொல்லு. குழந்தைய கடத்துற மாதிரி இல்லப்பா பார்க்குற, நீ கிஃப்டை வச்சுட்டு விட்டா கடத்திட்டு போயிறாய். இவளை குடிஞ்சு தாளை விணிந்து பணிந்து, என்ன சொல்கிறப்ப எந்திரிக்கணும், பணிந்து கொண்டார்கள். எல்லாம் பாருங்கள், இது அபிஷேகம், இது அறிவு. என்னதான் அறிவு இருந்தாலும் அபிஷேகத்துக்கு முன்பாக அது தலை வணங்கித்தான் ஆக வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென்.